என்றால் குறை நிலையை நிறைநிலையாக்கிய என்பது பொருள். விடம் உண், அதாவது நஞ்சு உண்ட என்பது பொருள். மிடற்று என்றால் கண்டத்து. மையவனே என்றால் கருமை உடையவனே. செய்யவனே என்றால் சிவந்த நிறம் உடையவனே. பவம் என்றால் பிறப்பு. தீர்ப்பவனே என்றால் ஒழிப்பவனே அல்லது அழிப்பவனே. உயிர்களை காத்தல் பொருட்டு விஷம் உண்ட நீல கண்டனே. செம்மேனியனே, சிவனே, ஞான போதனே, என் பிறவி பிணியை ஒழித்து கட்டுவனே. மாய பிரபஞ்சத்தில் மூழ்கி கிடந்த என்னிடத்து ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்த மெய்யான பொருளே, என்னை விட்டுவிட வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறார் மாணிக்கவாசகர். கருணாகரனிடத்து பிரார்த்தனை பண்ணுவது சிறந்த ஆத்மசாதனமாகிறது என்றும் கூறுகிறார் இந்த பாடலில் மாணிக்கவாசகர். தீர்க்கின்றகாறு என் பிழையை நின் சீர் அருள் என்று. தீர்க்கின்றகாறு என் பிழையை நின் சீர் அருள் என்கொள் என்று. வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய், வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய், உத்தர கோசமங்கைக்கு அரசே. வீரவார் வெறுவ ஆர்கின்றதார், விடை உத்தர கோசமங்கைக்கு அரசே. அச்சம் வினையேனை இருதலையே, ஈர்க்கின்றகஞ்சோடு அச்சம் வினையேனை இருதலையே. தீர்க்கின்ற ஆறு என்றால் பொறுக்கும் விதம். நின்சீர் அருள் என்றால் உன் சிறந்த அருளானது. வேர்க்கின்ற என்றால் மனம் புழுங்குகின்ற என்பது பொருள்.
விரவார் என்றால் பகைவர், வெறுவர் என்றால் அஞ்சும் வண்ணம். ஆர்க்கின்ற என்பதற்கான பொருள் ஒலிக்கின்ற. தார் என்றால் கிண்கிணி மாலை. விடை என்றால் ரிஷபம். ஈர்க்கின்ற என்பதற்கான பொருள் இழுக்கின்ற. அஞ்சொடு என்றால் ஐந்து பொறிகளையுடைய. இருதலை என்றால் இரண்டு பக்கத்திலும். ரிஷப வாகனனே, உன் காளையினது கழுத்தில் அணிந்திருக்கின்ற கிண்கிணி மாலையின் ஒளியே பகைவர்களை பயமுறுத்தி ஓட்டுகின்றது. ஐந்து பொறிகள் என்னை சிறு நெறியில் இழுக்கின்றன. பொறி வழி செல்லலாகாது என்னும் பயம் என்னை மற்றொரு பக்கமும் இழுக்கின்றது. இரண்டு விதங்களிலும் பிழை செய்கின்ற என்னை நீ எங்கனம் பொறுத்தருள்வாய் என்று நான் மனம் புழுங்கி இருக்கின்றேன் இறைவா. அத்தகைய என்னை நீ கைவிட்டு விடுவாயோ? இந்திரியங்களுக்கு வசப்படுகின்றவன் சிறுமையடைந்து போகின்றான். அஞ்சுபவனும் சிறுமையடைகின்றான். ஜிதேந்திரியன் அல்லது ஐம்பொறிகளை வென்றவன் ஆவதும் அபயத்தில் நிலை பெற்றிருப்பதும் ஆத்ம சாதனத்துக்கு இன்றியமையாத கோட்பாடாகும் என்று மிக தெளிவாக இந்த பாடலில் கூறியிருக்கின்றார் மாணிக்கவாசகர்.